ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நம்மளுக்கு நன்றி. பண்ணாங்க அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நமது அல்ஷாஜி பண்ணையில் வளர்ப்புக்கு தேவையான ஆடுகள், சண்டைக்கு தேவையான ஆடுகள், குர்பானிக்கு தேவையான ஆடுகள், ஹக்கிகாவிற்கு தேவையான ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்கு உள்ளன. 6 மாத குட்டிகளாக, முதல் கொம்பு பிடுங்கிய குட்டிகளாக கைவசம் உள்ளன. தேவையெனில் எங்களது என்னை வாட்ஸ்அப்பில் அழைக்கவும். நமது பண்ணையிலேயே எடுத்து அடுத்த பக்ரீத் வரை வளர்க்கவிடும் முறைகளும் நமது பண்ணை நடைமுறையில் உள்ளன. ஆல்ரெடி நம்ம பண்ணையில் புக்கிங்கள் நடந்து கொண்டிருப்பதால் தேவைப்படுபவர்கள் எங்களது எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களது ஆடுகளை புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளவும். நிறைய பேர் பா என்ன வீடியோ போடவே இல்லைன்னு சொல்லி பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் கையில் கெட்டு அவுகலை, ஸோ நான் பல இடங்களுக்கு போக முடியலை. அன்னைக்குமே வந்து பார்த்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிடைச்சிது, ஸோ அதனால தான் எடுத்து வச்சுக்கோம் அப்படிங்கிறனால அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம். நமது அல்ஷாஜியின் புதிய படைப்பாக ஆடு மாடுகளுக்கு தேவையான சத்தான தீவனங்கள் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் தோரந்தூசி, உளுந்தந்தூசி மற்றும் 12 வகையான சத்தான இயற்கையான மூலகங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டவை தமிழகம் முழுவதும் டெலிவரி கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க நிறைய பேரோட கேள்வி, பாய் மயிலம்பாடி கடாவை வந்து நம்ம சண்டைக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக ரெடி பண்ணலாம். மயிலம்பாடியும் பொறுத்த மட்டும் முதல்ல எடுக்கும்போது தலைசட்டு வந்து சரியான தலைசட்டு, அதாவது பெரும்பாலும் மயிலம்பாடி கடாக்களுக்கு வந்து ஏர் நெத்தியாக இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கடாக்களை வந்து தாராளமாக நம்ம மயிலம்பாடி கடாவே சண்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கடை பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டையில் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை தான். இந்த கடை பேர் ராக்கி. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கடை வந்து பல பந்தயம் வந்து வின் பண்ணியிருக்கு, பல டப்னிலெலாம் வின் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இது தோத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு கடை தான் இது, வளர்ப்பில் தான் இருக்குது. கடாவை பொறுத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மயிலம்பாடினா எல்லாமே மயிலம்பாடி கடாவை பார்த்துட்டு நம்ம மயிலம்பாடின்னு எடுத்துக்கூடாது. தெளிவான தலைசட்டில் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மயிலம்பாடி கடாக்களையுமே கொண்டு வரலாம். ஆல்ரெடி வந்து நான் தமிழ்நாட்டோட ஃபேமஸான கடாக்கள்னு சொன்ன இதுலேயுமே வந்து மயிலம்பாடியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மயிலம்பாடி கடாக்களை பொறுத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்து வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான கடாக்களை தேர்வு செய்கிறதுனால நம்ம மயிலம்பாடி கடாக்களையுமே தாராளமாக வந்து சண்டைக்கு ரெடி பண்ணலாம். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சேலம், வேலூர் இந்த மாதிரி ஊர்களில் ஃபுல்லாகவே வந்து மயிலம்பாடி தான் இருக்குது. எங்கள் ஊர் கடாக்களை வந்து நாங்கள் சண்டைக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. முறையான வளர்ப்பு, முறையான கொம்பு பிடுங்கி, கரெக்டான உணவு இதெல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மயிலம்பாடி கடாக்களை வச்சு நம்ம தாராளமாக சண்டை செய்யலாம் செய்யலாம். இந்த கடை பார்த்துக்கிட்டிங்க அப்படி எனக்கு ஹைட் என்ன ஹைட் இடுப்பு ஹைட்டுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லா மயிலம்பாடியும் இதே ஹைட் வருமா அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி கடாவை எடுத்து நம்ம பிரீட்லாம் போட்டோம் அப்படின்னா தாராளமாக அதை எடுத்து நம்ம சண்டை செய்ய வச்சுக்கலாம். இந்த கடாவே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சண்டையில் வந்து பக்காவான சண்டை சாம்பியன் தான், சரிங்களா? அதனால் அந்த கடை நான் பார்க்க வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். சும்மா ஏப்போ சாப்பையான கடையை காமிச்சு நம்ம வந்து மயிலம்பாடி சண்டை செய்யும் சொல்ல முடியாது. இது வந்து சண்டையில் சாம்பியனான மயிலம்பாடி தான். இது மயிலம்பாடி, பியூர் மயிலம்பாடி தான். ஆனால் சண்டையில் வந்து பக்காவான சண்டை உள்ள கடை தான். நிறைய பேரோட கேள்வி அதுதான், பாய் நான் மயிலம்பாடி எடுத்து வளர்க்க ஆசைப்படுறேன், அது சண்டை செய்யுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இருக்குது. நெத்தி ஏர் நெத்தி இல்லாமல் கரெக்டான நெத்தியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மயிலம்பாடி சண்டை செய்யும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிலீஸ் இருக்கும். கொம்பு கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உருவி நல்லா வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒத்தையாக கடந்து வளர்ந்தாலும் சண்டையில் வந்து ரொம்ப அடிக்கக்கூடிய கடை தான். ஆள் யாருமே லேசில் பக்கத்தில் வர முடியாது. ப்ராப்பராக வளர்க்கணும், வளர்க்குற கடை ப்ராப்பராக வளர்க்கணும், இதுதான் விஷயம். மயிலம்பாடியை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து வளர்த்து அது கறிக்கு மட்டும்தான் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, மயிலம்பாடியும் நல்லபடியாக வளர்க்கலாம். ஸோ அந்த ஒரு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாவே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆடை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல சண்டை செஞ்சு தலைசட்டை பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. மயிலம்பாடியில் வந்து வட்டக்கொம்பு வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் பெரும்பாலும் இந்த மயிலம்பாடியில் வட்டக்கொம்பு கடாக்கள் தான் நல்ல சண்டை செய்யுதுன்னு சொல்லி என்னோட கணிப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, சரிங்களா? ஏன்னா மயிலம்பாடியில் எல்லா கடாக்களுக்குமே இந்த வட்டக்கொம்பு வர்றதா நானும் பார்த்ததில்லை. பட் இந்த கடாக்கு வந்து வட்டக்கொம்பு வந்திருக்கு. இந்த தலைசட்டை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது சண்டை செஞ்சுருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்தளவு சண்டை செய்ய போய் தான் இது வந்து இவ்வளோ பெரிய தலைசட்டு அமைஞ்சிருக்கு. எல்லா மயிலம்பாடி கடாக்களும் இப்படி நம்ம ரெடி பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது. கரெக்டான தேர்வு பண்ணி கரெக்டான கடாக்களை சூஸ் பண்ணி நம்ம எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம். இந்த ஆடுக்கு இப்போ வயசு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசுல இவ்வளோ பெரிய உருவம் அப்படிங்கிறது கறிக்கடாக்குள்ள உருவம் கிடையாது. இது வந்து உடம்பு இறுக்கத்தினால வர உருவம். இது வந்து முறையான சண்டைக்குள்ள தீவனங்கள் கொடுத்து இந்த இறுக்கத்தை வந்து கொண்டு வந்துருக்கு. எல்லா மயிலம்பாடியும் 2 பல்ல இதோட பெரிய கடாலாக வரும் அப்படின்னா சொன்னாங்க. வெறும் குளகுளம்னு இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு குண்டா சதப்பத்தோட இருக்கக்கூடிய ஆளுக்கும் உடம்பை கட்டு மசமாக வச்சுக்கூடிய பாடி பில்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒன்று தான். ஸோ மயிலம்பாடி கடாக்களையுமே தாராளமாக சண்டைக்கு ரெடி பண்ணலாம், வளர்க்கலாம். 2.5 வயசு அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடை வந்து இப்போ வந்து கிடப்பல்லே ரீச் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பல்லோட கணக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் 8வது பல்ல வந்து இந்த கடை இப்போ ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கடை பிறந்ததுலேருந்து 2.5 வயசு ஆச்சு. ஆனால் கடை வந்து நல்ல கட்டு மசத்தான கடை தான், சரிங்களா? எல்லா விதத்துலையுமே வந்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவு பிரம்மாண்டமான ஒரு மயிலம்பாடி கடை தான் இது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண வந்து அதுக்கான நேரத்தில் நம்ம இருக்கோம். நிறைய பேரோட எண்ணங்கள், பாய் மயிலம்பாடி கடை வளர்க்கலாமா வைக்கலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வச்சிங்க.
ஸோ உங்களுக்காகவே தான் அந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். மேலும் எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நன்றி.